நான் வந்து வீட்லேயே எப்படி தேங்காய் எண்ணெய் செய்கிறதுன்னு முதல்லையே ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து கொப்பரை தேங்காயை வச்சு எப்படி வந்து வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா காஞ்ச தேங்காயை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன துண்டாக முதல்ல அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஆனால் அரிஞ்சிக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா திருவலாக திருவிக்க போகிறோம். இப்போதைக்கு நான் வந்து ரெண்டே ரெண்டு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா பொடியாக வந்து அரைச்சிக்கலாம். திருவுண்ணு நல்லா திருவுண்ண மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதுக்குள்ளே நம்ம இப்போ திருவுனதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா புளியணும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக புளியணும். நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க புளிஞ்சாங்கன்னா நல்ல எண்ணெய் வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புளியணும். ரெண்டு கொப்பரை தேங்காய்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 50 ml அளவு இருக்கும் இது.